குடும்பமாதான். எனக்கு காக்கி சட்டை கொடுத்த அந்த குட்டி பிசாசுக்கு கருமாதிக்கு நாள் குறிக்கிறேன். அம்மா தாயே அப்பாவையும் அம்மாவையும் ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு உதவி செஞ்சேனா தீச்சட்டி ஏந்தி தீ மிதக்கிறேன் தாயே. அங்க பார், சும்மா கரண்ட்ல இரும்பு கேட்டு தங்கமா ஜொலிக்குது. கோயிலுக்கு போயிருக்கிற குண்டு பிசாசு இப்ப வரும், கேட்ட தொடும், அப்புறம் கூண்டோட கைலாசம் தான். எப்படி உனக்கு இப்படி எல்லாம் ஐடியா வருது? எல்லாருக்கும் தலையிலதான் மூளை இருக்கும், எனக்கு உடம்பெல்லாம் மூளையா. நானைய பிசாசு வருது, பாபா ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பாக்கலாம். எப்படி காரங்க வேடிக்கை பாக்கலாம். கணேஷா, ஏய் கணேஷா, ஏன் பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம். இப்பெல்லாம் வர வர உனக்கு ஊர் சுத்துற புத்தி ஜாஸ்தியா போயிடுச்சு. இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள ஊர் சுத்துருமா? வா வீட்டுக்கு போலாம். வரமாக்கியா? நான் போறேன். விடு விடு, எப்ப நீ என் பேச்சு கேட்கலையோ இனிமே சத்தியமா என தொடக்கூடாது. கோவிலுக்கு வந்தவங்க கார டூப்ளிகேட் சாவிய போட்டு திருடியாச்சு. இத பெங்களூருக்கு எடுத்துட்டு போய் கலரையும் நம்பர் பிளேட்டையும் மாத்தி எவன் தலையிலையாவது கட்டிட வேண்டியதுதான். எல்லாருக்கும் தலையில தான் மூளை இருக்கும், எனக்கு உடம்பெல்லாம் மூளை. என்னைய உடம்பெல்லாம் மூளை இல்ல, உடம்பெல்லாம் ஊள. நான் நினைச்சேன் எப்படிலாம் நடக்கும். தினமும் பூஜை முடிஞ்சோன உன்னை இப்படிதான் கட்டி போடுவேன், ஏன்னா உனக்கு ஊர் சுத்துற புத்தி ஜாஸ்தா போயிடுச்சு. ரெண்டு மூணு நாள் இப்படி இருந்தாதான் நீ திருந்துவ. ரகசியம் சொல்றதும் தினத்தந்தியில விளம்பரம் கொடுக்கறதும் ஒண்ணுதான் தெரியும். அதனாலதான் நானும் ஜால்ராவும் காது காது வச்ச மாதிரி டெலிபோன்ல பாக்ஸ் செட் பண்ணிருக்கோம். இப்ப ஜால்ரா தான் போன் பண்றான், மணி அடிக்குது. இப்ப குட்டி பிசாசு வந்து எடுக்கணும், பாம் வெடிக்கணும், அதுக்கப்புறம் டண்டனக்கா டனக்கனக்கா தான். வா எட்ட நின்று வேடிக்கை பார்க்கலாம். ஓடியா ஓடியா. என்னம்மா என்னம்மா, வா இங்க போன் எடுத்துட்டு உன் காதல விழையில வந்து போன் எடுத்த நம்ம மேல போயிட்டு வா. என்னது, நீ போன் எடுத்த மேல போய்? அது ஒண்ணு இல்ல பாப்பா, இனிமேல் போன் வந்தா உனக்கு தான் வரும். நாங்க ரெண்டு பேரும் எடுக்க கூடாது, எடுத்தா வேலையை வச்சு தீக்கிடுவேன்னு சொன்ன. அத தாவா வேலை போயிருவன்னு சொல்றா. நாங்க தான் வேலையும் கையுமா இருக்கிறோம்ல, நீயே எடு. ஓ thank you.
போறீங்களா? இனிமே நான் புது ஊர் விட்டேன். அப்ப பாருங்க.